அபிஷேகம் வந்துட்டு ஆம்பளை அத்தனை பேர் சுடுகாட்டுக்கு போறாங்க. எந்த பொம்பளையாவது போறாங்களா ஐயா? ஏயா பொம்பளை மட்டும் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது. நீ சொன்ன மாதிரி இந்த வேளாண் இதை இந்த நாரதனை எங்கே பிடிச்சி கொடுத்து கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிக்கிட்டு நம்மளையே கூட கஞ்சி காய்ச்சலாம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ரகசியம் உள்ளது, வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன வயசில் அம்மா புள்ள கையை பிடிச்சி விளையாட்டு விளையாடுவா, பருப்பு கடை பருப்பு விளையாண்டுக்கலையா? இந்த விளையாட்டு தத்துவம் தெரியுமா? அம்மா பருப்பு கடை சொல்லி இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, கழுவி கிழவி நாய் கூத்து, கழுவி கிழவி பூனை கூத்தும்பா. என்ன சொல்கிறா தெரியுமா? இந்த உலகத்தில் நீ பெரியவனாகி நீ சம்பாரிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும், அம்மாவுக்கு சோறு போடணும், வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க நாய்க்கும் பூனைக்கும் நீ சோறு போடணும் அப்படி சொல்லி என்ன பண்ண தெரியுமா? இப்படி வச்சு கிச்சு 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 மூடி சிரிக்க வைப்பா. உலக சிரிக்க, ஏன் இந்த உலகத்தை நீ பெரியவனாகி சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் மகனே நீ சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்கிற விளையாட்டு நமக்கு அற்புதமா அம்மா சொன்னாலே. விளையாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் வச்சிருக்காங்க ஐயா. ஆம்பளை போல சொல்ல என்ன காரணம்? என்னையா காரணம்? பொம்பளைங்க போகிறதில்ல என்ன தெரியுமாத்தா? ஆமாம், உங்கள்கிட்ட போய் நான் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்டால் தெளிவாக சொல்லுவீங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிவியில் என்ன சீரியல் ஓடுதுன்னு கேளுங்க. அதனாலதானங்க நல்ல விஷயம் சொல்றேன். மாமியாவுக்கு எப்படி சொத்துல விஷம் வைக்கலாம், பூசி தரையில் எப்படி கள்ளத்துக்கு போடலாம், அதனால சொல்றேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணன் சொல்றது உண்மைதான், எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தான். ஆமா டென்ஷன்ல நடந்து போயிட்டு இருப்பான். வீட்டுல டிவி பணம் முடிஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் ஏத்தி வருவீங்களா? சிவன் கோயிலுக்கு போனா சிவனை கும்பிட்டு உட்கார்ந்து எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து கேட்டுங்க. ஏன் ஒரு பொண்ணு விஷயம்னா, இந்த சிவன் கோயில சாமி கும்பிட்டு சுத்தி வர்ற பொழுது இந்த வடக்கால பக்கம் ஒரு சாமி இருக்கும். ஒரு நாள் ஒரு புதுசா கல்யாணம் பண்ணாங்க, அங்க போய் வேகமா கை தடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்ப வந்தேன், ஐயா ஏன் இந்த சாமிக்கு முன்னாடி கை தட்டிங்கன்னு கேட்டேன். அது சொன்னாங்க, இந்த சாமி செவிட்டு சாமி, பேர் வைக்கிறாம்பா செவிட்டு சாமி, செவிட்டு சாமி அதனால கை தட்டுறோம்னா. செவிட்டு மேல காதல் இருக்காங்க தான் அர்த்தம் தானே? அது காதல் இருக்காங்க கை தட்டினா கேட்குமா? அதல்ல, சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். இதுக்கு என்ன அர்த்தம்? இத வந்து நம்ம சிவன் சொத்து அதை நம்ம பார்க்க போனா. ஐயா நீங்க பெரிய வயலும் வளம் நடத்துறாரு அவரு. ஐயா சிவன் சொத்து குலநாசம்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் அந்த அர்த்தம் இல்ல, நான் சொல்ற புது அர்த்தத்தை கேட்டுக்கங்க. நல்லா சொல்லுங்க. சொல்லுவாங்க சிவன் சொத்து உள்ள எடுத்துக்கோ, சிவன் சொத்து குலநாசம். இந்த உடம்பு இருக்க அது சிவன் கொடுத்தது, சிவனுடைய சொத்து. இந்த சிவன் சொத்தை என்ன பண்ண தெரியுமா? எங்க எப்ப சரியா பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்திட்டேன்னா உன் குலம் விருத்தியாகும், குலம் விருத்தியாகும். ஒருவேளை அதை தவறான இடத்துல நீ பயன்படுத்திட்டீன்னா உன் குலம் நாசம் ஆயிரும்டான்னு சொன்ன, அதுதான் அர்த்தம். சிவன் சொத்து குல நாசம்னா தத்துவத்தை சொன்ன. திருபதி எல்லி வீட்டுக்கு வந்துட்டோம்னா சொத்து நல்ல, சிவன் கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டு உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும், பெருமாள் கோயிலுக்கு போனா உட்கார்ந்து உட்காரமா வீட்டுக்கு வந்துடணும். சிவன் கோயிலில் உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும், பெருமாள் கோவிலில் உட்காராம வரணும். அப்படி ஒருவேளை உட்காரணும்னா திருப்பதியில் மட்டும்தான். திருப்பதிக்கு போயிருக்கலாம் எல்லாம், போயிருக்கல திருப்பதிக்கு மேலே வருத்தப்படுறாங்க. திருப்பதிக்கு போனான் அடைச்சி வச்சுட்டாங்க, அங்கே தங்கணும், அதுதான் பெருமை. பெருமாள் கோவில் அங்கே அங்கே மட்டும்தான் உட்காரணும், தங்கணும் திருப்பதியில் மட்டும். நம்ம ஊரில் ஒரு கோயில் காலையில் 5 மணிக்கு நடந்துருந்து 12 மணிக்கு சாத்திடுவாங்க. திருப்பதி மட்டும் பாருங்க, 2 மணி நேரம் மட்டும்தான் அந்த கோயில் அடைச்சிருக்கும் அழகு வரத்துக்காக. ஐயா அப்ப அங்க மத்த 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் கோயில் திறந்திருக்கு. ஒரு சமயம் நாம போனேன் கோயிலுக்கு, போய் கேட்டேன், இங்க தாத்தன் இல்ல பெருமாள், ஐயா பூலகத்துல எந்த கோயில் இருந்தாலும் சரியா 5 மணிக்கு திறந்து 12 மணிக்கு சாத்துறாங்களே, அப்புறம் 4 மணிக்கு திறந்து சாத்துறாங்களே, ஓம் கோயில் மட்டும் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் திறந்திருக்கு, என்ன காரணம்னு அவர் சொன்ன. நாரதான்னு கேட்கறது நியாயமான விஷயம் தான். பூலகத்துல எந்த கடவுளும் எவங்கிட்டையும் கடன் வாங்கல, நான் மட்டும்தான்டா கடன் வாங்கியிருக்கேன், நான் மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கேன். இந்த கடனை கட்டணும்னா என்ன பார்க்க வர்றவங்க கொண்டு வந்து
உண்டியலில் போடணும். இவன் கோயில் சாத்தியிருந்தா உண்டியலில் போட மாட்டேன், வேற எங்கேயாவது போட்டுட்டு போயிடுவேன். நான் கடனை அடைக்கணும்னா நான் 22 மணி நேரம் இவன் கோயில் திறந்து தாண்டா இருக்கிறோம்னு அந்த ஆள் விளக்கம் சொன்னார். ஏயா 22 மணி நேரம் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா உனக்கு தூக்கம் வந்துடுமே, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு தானடா உப்பு இல்லாத தயிர் சாதத்தை எனக்கு கொடுக்குறாங்க, உப்பு போட்டு நான் தின்னா தூங்கிடுவேன் அவங்களுக்கே தெரியும். அதனால தான் திருப்பதியில் மட்டும் உப்பு இல்லாத புதுப்பான தயிர் சாதம் நிவேதனம் திருப்பதியில் மட்டும். அப்போ பெருமாள் கோவிலில் உட்காராம விட்டதுக்கே செல்வ மகாலட்சுமி செல்வத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறவங்க ஒரு மனுஷன் இறந்துட்டா ஆம்பளைபுரம் சுடுகாட்டு பெண்கள் ஏன் போகிறது அப்படின்னா இந்த சீதேவின்னு ஒன்று வாங்குவாங்க, அந்த சீதேவிங்கிறது மகாலட்சுமி. அந்த சீதேவியை பொம்பளைங்க வாங்கி மங்களகரமாக கொண்டு போய் வீட்டில் தான் வைக்கணுமே தவிர சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போயிடக்கூடாது. அதனால தான் ஆம்பளைங்கெல்லாம் நீங்கள் சுடுகாட்டுக்கு போங்க, பொம்பளைங்க பாதியோட இந்த சீதேவி வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கிற காலத்துக்காகத்தான் ஆம்பளை சுடுகாடு போகணும், பொம்பளை சுடுகாடு போகிறதில்ல அப்படிங்கிற தத்துவத்தில் அவருக்கு அழகாக வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் இருக்கிறது. அதனால வர வேண்டும் காவலாளி, காலம் கடந்து விட்டது. நீ சொன்ன கேள்வி ஒன்று கேட்டிருக்க, முருகன் எங்கே இருக்க மலையில்? அது என்ன அது அன்பளிப்பு கொடுத்து 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அன்பளிப்பு கொடுத்து திரும்பப்படி திரும்பத்துக்கு நன்றி கேட்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகமோ என்ற கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகமும் மனசில் தோணுதோ என்ற கேளுங்க. கேளுங்க ஐயா. நாளைக்கு பக்ரீத் பண்டிகை வருது. சரி, அம்மாவாசைக்கு அப்துல் காரங்க சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கும் சம்பந்தம் இருக்கு. அம்மாவாசைனா என்ன? இருக்கு. நிலவு இருக்காது. அம்மாவாசை அப்படின்னா சுத்த இரவு இருட்டு. அம்மாவாசை முடிஞ்ச உடனே என்ன உருவாகும்? நிலா பிறை உருவாகும் அதானே. அப்ப அம்மாவாசை முடிஞ்ச கையோட அப்துல் காதர் என்ன பார்த்து தெரியுமா? எப்படா இந்த பிற வரும், எப்ப இந்த பிற வரும், பிற பார்த்தாலும் சாமி முடியும் நீங்க வேற தெரியுமா? பிறையப்பத்தான் சாமி கொடுங்க. அப்ப அம்மாவாசை முடிஞ்சிச்சுன்னா பிற வரும், அந்த பிறைய பார்த்த நாங்க அந்த தெய்வமாக வணங்குவோம் அப்படி காரணத்துக்காகத்தான் அப்துல் கதை நினைக்கிறார். அம்மாவாசை எப்படா முடியும்? அம்மாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பிரைவர் பண்ணு. அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் இருக்கு. கொஞ்சம் நீந்து வச்சா அதனாலதான் அம்மாவாசை முடிஞ்சா தானே பிரைவர் எல்லாம் இல்ல. அதனாலதான் அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஒரு சம்பந்தம். பழனி முருகன் எங்க இருக்க தெரிஞ்சுக்கணும். பழனிக்கு போனா 2 மலை இருக்கும் பாத்திரீங்களா? அந்த மலைக்கு என்ன பேர் தெரியுமா? ஒன்று சிவகிரி, இன்னொன்று சக்திகிரி. வடக்கிழக்கு மலைக்கு சிவகிரின்னு பேரு, கிரீனா மலை சிவகிரின்னு பேரு. இப்ப முருங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த மலைக்கு சக்திகிரின்னு பேரு. நீங்க பழனியை பத்தி கேட்டதுனால தெரிஞ்சுக்காத விஷயம் என்ன சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க. இப்ப முருங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த மலைக்கு சக்திகிரின்னு பேரு. கீழே இருந்து ஏறி முருகனை பார்க்கிற வரைக்கும் 698 படிக்கட்டு அங்க இருக்கு. அந்த பழனியில முருகனுக்கு முதல் அபிஷேகம் அல்ல, இடுமனுக்கு தான் முதல் அபிஷேகம். இடுமனுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த பழனி சிறப்பு. பழனியில முருகன் எந்த பக்கம் ஆயா திருப்பி இருக்காரு? மேற்கு. அண்ணன் சொன்னாரு கேரளா சைடு. இந்தியாவின் தங்க பூமி எது தெரியுமா? கேரளா. மண்ணு கூட தங்க மாட்டான் முருகன் அங்கே மட்டும் ஏன் மேற்கிருக்காரு தெரியுமா? கேரளாவுக்கு பெருமை மாந்திரிகம் நம்பூதிகள். அந்த நம்பூதிகள் தான் முருகனை நிறையா கும்பிடுவாங்க. அம்மா ஐயப்பனை கும்பிட போகிறோம், அவங்க பூரா இங்கே வந்துடுவாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் செய்கிற இந்த மாந்திரிகம், நான் செய்யக்கூடிய இந்த வேலை எப்போவுமே வெற்றி அமையும், வெற்றிக்கு மேல் பேர் பழம். நான் செய்கிற காரியம் பழமாகத்தான் ஆகணுமே தவிர காயா மாறுச்சுன்னா என்கிட்ட எவனும் வரமாட்டேன். நான் செய்கிற காரியம், நான் செய்கிற அந்த மாந்திரிகம் எப்பவுமே வெற்றிங்கிற பழமாகத்தான் அமையணும். அதனால தாண்டா பழம் நீங்கிற ஊரில் எங்கள் ஊரை பார்த்துருக்கிறேன் நீ, நான் உன்னை வணங்கினா நான் செய்கிற காரியம் பழமாகவே அமைகிறக்காட்டா பழமின்னு ஒரு பெயரை இவங்களை தொடர்ந்து கொண்டு வந்துச்சுட்டேன். இவ்வளோ சிறப்பு. அப்போ சக்திகிரிங்கிற மலையில் தான் முருகன் உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பழனியில் முருகன் இங்கே இருக்காரு சக்திகிரியில் அப்படின்னு சொல்லணும். ஐயப்பங்களுக்கு மாலை போகிற கஷ்டம் சொன்னிட்டு
சொல்லிருக்கணும், அதை சொல்லட்டுமா. ஐயப்பங்களுக்கு மேலே போறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, தேங்காய எடுத்து நெய்ய ஊத்துங்க. இதனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா, ஐயப்பன் நமக்கு உணர்த்துவதை அந்த உலகத்துல தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதான் பெருமையே. என்ன பார்க்க வர்ற யாராயிருந்தாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு மரியாதை தரணும்டா. அதனாலதான் இருமுடி கட்டுற பொழுது அப்பா அம்மா நின்னா பாதத்தை கழுவி குங்குமம் சந்தனம் வச்சு அப்புறம் வந்து தேங்காய் உடைச்சிட்டு இருமுடி கட்டுறான். அதைத்தான் ஐயப்பன் உணர்த்துகின்றான். என்ன பார்க்க வர யாராயிருந்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும், அதனாலதான்டா தேங்காய்க்குள்ள நெய் ஊத்த சொன்னேன். எப்படி, தேங்காய்ங்கிறது சிவபெருமான், தேங்காய்க்கு மூணு கண்ணு, அந்த தேங்காயை உருவாக்கிவன் சிவபெருமான். தேங்காய்க்கு மூணு கண்ணு, எம்பெருமான் சிவனுக்கு மூணு கண்ணு. அப்ப தேங்காய்ங்கிறது எங்க அப்பா அம்சம், உள்ள ஊத்துற நெய். மோகினி அவதாரம் எடுத்தானே பெருமாள், அந்த மகாவிஷ்ணு படுத்திருக்கிறது பால் கடல்ல, அந்த பால்ல இருந்தாண்டா நெய் உருவாகுது. அப்ப எங்க அம்மாங்கிற அந்த நெய்யையும் எங்க அப்பாங்கிற அந்த தேங்காயையும் ஒன்னு சேர்த்து என்ன வந்து நீங்க வணங்கிட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற காரியம் அத்தனை வெற்றி வாய்ங்கிற காரணத்துக்காக தாயா, நெய் அபிஷேகங்கிற ஒரு அழகான சிறப்பை நமக்கு தத்துவமா சொல்லி கொடுத்துருங்க.